आन्वे वेङ्कटनाथार्यः कविता किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्त यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये तं गिरिं प्रायः श्रीनिवासान् श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवन्त्येव यन्मूर्त्या शर्करायितम्। சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்தில் இதுவரைக்கும் முதல் 20 ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி நாம்ளும் அனுபவித்தோம். இதுக்கப்புறமா 21வது ஸ்லோகத்திலேருந்து சுவாமி தேசிகன் அந்தந்த திவ்ய க்ஷேத்திரங்களை பற்றி சொல்ல போகிறார். இங்கே முதல்ல ராமன் பிராட்டியின் இடத்துல தூது போவதற்காக ஹம்சத்தை தேர்ந்தெடுத்தே, ஹம்சத்தை தேர்ந்தெடுத்து நீ எனக்காக உபகாரம் பண்ணணும்னு ஹம்சத்தை பிரார்த்தனை பண்றேன். சரி, இது பிரார்த்தனை பண்ணச்சு, இது எப்படிலாம் நான் போறது என்னன்றதெல்லாம் பத்தி நிறைய விசாரங்கள்லாம் வருது. ஸோ நீ உனக்கு தான் தெரியும், இப்படி பிரிவினால வரக்கூடிய வேதனை, அதாவது மனைவியினுடைய பிரிவினால வரக்கூடிய வேதனையெல்லாம் உனக்கு தெரியும், ஆகையில ஒன்னு நான் சொல்றேன்னு எல்லாம் சொல்ற. சரி, அதே மாதிரி பிரிவு என்னுடைய மனைவிக்கு வந்துடாதான்னாக்க, இல்லை இல்லை சீதா விஷயம்னு சொன்னாக்கா அவளே கூட அனுப்பிச்சு வைப்பா, ஆகையால இதுல எந்த விதமான தப்பும் இல்லை, நீ போகணும்னு சொன்ன. போகச்சே ரொம்ப சிரமமா இருக்குமா, இந்த லங்கையெல்லாம் நமக்கு தோதுபடுமா, என்னன்னா உனக்கு எல்லாமே அனுகூலமா தான் இருக்கும்ன்றதெல்லாம் சொல்லி விஸ்தாரமா சொல்லிட்டு வந்த. இதுக்கப்புறமா இந்த வழியில போகச்சே ஆந்திர தேசம் கர்நாடக தேசம்லாம் வரும், நீ போற வழியிலேயே பார்த்தோம்னா பாமர மக்கள்லாம் கிராமத்துல இருக்கிறவாள்லாம் வாசல்ல வந்து வேடிக்கை பார்ப்பான், உன்னுடைய குரலை கேட்டு எல்லாரும் ஆச்சரியமா உன்னை பார்த்துட்டு இருப்பான். அந்த கிராமத்துல இருக்கிறவாள்லாம் அந்த அங்க ஒரு அங்க உனக்கு நல்ல கண்ணுக்கும் விருந்து இருக்கும், வாசனையாகவும் இருந்துட்டு இருக்கும், காதுக்கும் விருந்து கண்ணுக்கும் விருந்து, எல்லா விதமாகவும் உனக்கு பல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அங்க நடக்கும், அவசியம் நீ போயிட்டு வரணும்னு இந்த போற வழியில இருக்கிறதெல்லாம் சொல்ற. இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் சாதாரண விஷயங்கள். சாதாரண விஷயம்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆந்திர தேசம் கர்நாடக தேசத்தை தாண்டி போனோம்னாக்க அங்க வர திவ்ய தேசங்கள்லையும் அந்த திவ்ய தேசத்தை எம்பெருமான்களை பத்தியும் இனிமே சொல்ல போறே, அத நாம இப்போ அனுபவிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு ஆரம்பம், இதுல இருந்து ஆரம்பம். இதுல முதல்ல திருவேங்கடத்தை பத்தி சொல்ல போறே. விஷ்ணோர்வாசாதவனிவகநாதி बद्धरत्नैः शिरोभिः शेषः साक्षादयमिति जनैः सम्यगुन्नीयमानः अभ्रैर्युक्तः लघुभिरचिरोन्मुक्तनिर्मोहककल्पैः अग्रे भावी तदनुनयने रञ्जयन् नञ्जनाद्रिः। இந்த ஆந்திர கர்நாடக தேசங்களை தாண்டி அப்படி போனேனாக்க அந்த ஆந்திர தேசத்தினுடைய கடைசி எல்லை தென் எல்லையில் இந்த ஏழு மலைகளோட கூட இருந்துருக்கிற சப்தகிரின்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலை பிரசித்தமான திருமலையினுடைய தரிசனம் உனக்கு தோன்றும், அந்த தரிசனம் உனக்கு நேரும், அதை நீ சேவிக்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கும்னு சொல்ற. இது திருவேங்கடம் வந்து
இது ஆந்திரா கர்நாடகா திராவிடம் இப்படின்னெல்லாம் சொல்லச்சே திராவிட தேசம்ன்றது எல்லாத்தையும் சேர்ந்துதான் சொல்றது அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறது திராவிட தேசம்னு சொல்றது விசேஷமா சொல்றது தமிழ்நாடு இந்த தமிழ்னு இப்ப இவா பேர் வச்சிருக்காளே எத்த சொல்றது ஒரு கால விசேஷத்துல எல்லா தேசங்களுமே ஒன்னாதான் இருந்தது ஆந்திரா கர்நாடகா இப்ப சொல்ற தமிழ்நாடு எல்லாம் ஒரே ஸ்டேட்டா தான் இருந்தது அதுக்கப்புறமா தான் அது பிரிச்சு பிரிச்சு பல ஸ்டேட்டா மாறித்து மொழி வாரியாக இந்த தேசங்கள்லாம் பிரிச்சுன்னு ஏதோ பண்ற போட்டோம் இது எல்லாம் வந்து இந்த தேசங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம் இங்கெல்லாம் தான் பெருமாள் திரமிடேஷ பூரிஷகான்ற இதுல வரச்சு பாகவதத்துல கொச்சித் கொச்சின் மகாபாகன்னு மீதி தேசத்துலாம் பார்த்தோம்னா அங்கங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பாகவதர்கள்லாம் தோல்வார்கள் திரவிட தேசத்துல பார்த்தோம்னாக்க அதுல வரைச்சு நிறைய பேர் தோல்வார் தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயசினின்னு தாமிரபர்ணி நதி தீரத்துல வைகை நதி தீரத்துல பயஸ்வினி பாலாத்து கரையில இந்த மாதிரி காவேரி கரையில இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய அதாவது பூரிஷக ஆழ்வார்கள்லாம் அவதாரம் பண்ண போறான்ற விஷயத்தை ஏற்கனவே மகர்ஷியே புராணத்துல சொல்லியிருக்க அந்த மாதிரி இந்த திரவிட தேசத்துக்கு ஏற்றமே ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் தான் ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் பெற்றமை அதோட மாத்திரமில்ல அங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான்களுடைய ஒரு விசேஷம் இதெல்லாம் நீ பார்த்துட்டுதான் நீ போக போற உன் கண்ணுக்கும் விருந்தாக இருக்க போறது மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போறது அதோட மாத்திரமில்ல இம்மை மறுமை இகலோகத்திலையும் சுகத்தை ஏற்படுத்தி லோகாந்தரம்னு சொல்லக்கூடிய பகவத் சேவையை ஏற்படுத்தி மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்துக்கு பெறுவதற்கு வழியாகவும் இருக்க போறது நான் ஏதோ வேலை வாங்குறேன்னு நீ நினைச்சுக்காதேன்னு அர்த்தம் இதுக்கு அப்போ விஷ்ணோர்வாசாதவனிவஹநாத் பத்தரத்னைஹ சிரோபிஹ சேஷசாட்சாதயமிதி ஜனைஹ சம்யகுன்னீயமானஹ இந்த ஆந்திர தேசத்தினுடைய கடைசியில அந்த தென் பாகத்துல இருக்கக்கூடிய மலை அந்த மலைக்கு அஞ்சன மலைன்னு பேரு அது திருவேங்கடம்னு பேரு அதை பார்க்கச்சேயே ஒரு பெரிய ஒரு மேலேந்து பார்த்தோம்னாக்க ஆதிசேஷன் மாதிரி இருப்பேறான் அந்த மலையே அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்கான் என்னன்னா அந்த இந்த இடத்துல சொல்லச்சு மூணு காரணங்களை சொல்லி சொல்ற இந்த திருவேங்கட மலையே ஆதிசேஷ ரூபமாக திகழ்கின்றது என்பதற்கு மூணு காரணங்கள் விஷ்ணோர் வாசாத் அவனிவகநாத் பத்ரத்னை சிரோபிஹி விஷ்ணோர் வாசாத் எம்பெருமான் வாசம் பண்ற இடமாக இருந்திருக்கிறது நிவாச செய்யாசன பாதுகாம்சுக்கோ பிரதானன்னு அளவுந்தார் சாதிக்கிறார் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமானு ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ற ஆதிசேஷனம் இப்போ ஆதிசேஷன் எங்க இருக்கிறோ அங்க பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்னு அர்த்தம் இது பெருமாள் இல்லாத ஆதிசேஷன் கிடையாது ஆதிசேஷன் இல்லாத பெருமாள் கிடையாது பெருமாள் இந்த இடத்துல ஏன்னா உட்காந்துக்கிறாருனாக்கா உட்காண்டா சிம்ஹாசனமா இருந்துருக்கேனா பெருமாள் நடந்து போனேருன்னா பாதுகையாக எழுந்தருள் இருக்கு அதே மாதிரி பெருமாள் எழுந்தருள் நேர்னா அவருக்கு கொடையாக இருந்துருக்கிறவ அவர் வாசஸ்தலமாக இருந்துருக்கார் நிவாசமாக இருந்துருக்கிறவ இப்படி எல்லாம் இருக்கு ஒரு ஊர்ல பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்னு நீ சொல்லிட்டோம்னாக்க அந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடம் ஆதிசேஷன்தான் அதுக்கு தனியா ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆதிசேஷன் மேலதான் பெருமாள் எழுந்தருள் இருப்பு ஆகையால
விஷ்ணோர் வாசாத்னு அங்க பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் அவனி வகனாத்னு சொல்லி சொல்ற, அவனி வகனம்னா பூமியை தாங்கின் இருக்கிறது, பூமியை தாங்கின் இருக்கிறவர் ஆதிசேஷன். பத்ரத்னை சிரோபிஹி இந்த தலைகளில் பல ரத்னங்கள், ஆதிசேஷன் தலைகளில் ரத்னங்கள்லாம் இருக்கின்றன. அந்த மாதிரி இங்கேயும் திகழ்கின்றதுன்றதுனால தான் இந்த மூணு காரணங்கள்னால இந்த இடம் திருவேங்கட மலையே ஆதிசேஷனாக சொல்லப்படுகின்றன என்று சொல்லுகிறார். இங்க சொல்லச்சு இது எப்படின்றத பார்க்கணும். இந்த திருவேங்கட மலைக்கு ஏரியல் வியூன்னு சொல்லுவாள், மேலேந்து பார்த்தோம்னாக்க இந்த திருவேங்கட மலை எப்படி இருக்கும் என்பது, அதுவே ஆதிசேஷன் மாதிரி இருந்திருக்குமா. அந்த மலை அமைஞ்சிருக்கிறதே ஆதிசேஷனாக. அந்த மலையில பார்த்தோம்னாக்க அப்படியே அதுக்கு பிராக் புச்சம் பிரத்யங் முகம். பிராக் புச்சம்னாக்க கிழக்கு பக்கத்துல வால், மேற்கு பக்கத்துல தலை. அந்த தலைன்றது மலைக்கு தலைன்றது பல சிகரங்களோட இருக்கிறது, பகுசீர்ஷம். அது ஒரு சிலருக்கு ஒரு சிகரம் இல்லை, பல சிகரங்களோட இருக்கும். கிழக்கு பக்கத்துல பார்த்தோம்னா பாம்பு வாலாட்டம் இருந்துருக்கும், நடுவுல பெருத்து இருக்கிறது. இதுதான் பாம்பனுடைய அமைப்பு, சேஷனுடைய அமைப்பு. இது சேஷமாக எழுந்தருளி, சேஷன் மாதிரியே எழுந்தருளி இருக்கிற ஒரு மலை இது. இது அஞ்சனாத்ரிஹி, இது விஷ்ணோர் வாசாத். இந்த அஞ்சனாத்ரின்னு இந்த இடத்துல சொல்லி சொல்ற, சேஷ சாட்சாத் ஐமித்தினி சமயக் உன்னியமானு சொல்லி கடைசியில ரஞ்சயன் அஞ்சனாத்ரிஹின்னு இந்த அஞ்சனாத்ரின்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலையை சொல்றேன். இந்த திருவேங்கட மலையினுடைய பெருமையை பத்தி பார்க்கணும். இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட பெருமை இதுக்கு. இதுக்கு முதல் விஷயமாக சொல்ற விஷ்ணோர் வாசாத் என்பது, இந்த க்ஷேத்திரத்துக்கு ஆதிவராக க்ஷேத்திரம்னு பேர். யார் அந்த திருவேங்கட மலைக்கு போய் பெருமாள் சேவிச்சாலும் க்ஷேத்ராதீசனாக எழுந்தருளி இருக்கிற வராக பெருமாளை போய் சேவிக்கணும். அந்த குளத்தங்கரையில எழுந்தருளி இருக்கிற வராகனை சேவிக்கணும். க்ஷேத்ராதீசனை சேவிச்சுட்டு தான் திருவேங்கடமுடியானே சேவிக்க போனோம். அந்தந்த ஊர்ல ஒவ்வொருத்தர் க்ஷேத்ராதீசனாக எழுந்தருளி இருப்ப, இது இதுக்கு இந்த க்ஷேத்திரமே ஆதிவராக க்ஷேத்திரம் தான் பேர். ஆகையால ஆதிவராக க்ஷேத்திரமாக இருக்கிற இது. இந்த மலையை எப்பேற்பட்ட மலைன்னு கேட்டோம்னா, அந்த வெங்கடாச்சலம் மகாத்மியத்துல சொல்லிருக்கு, சீவைகுண்டத்துல கிரீடா பர்வதங்கள் என்று மலைகள் பல உள்ளன. அதாவது பெருமாள் விளையாடுறதுக்காக, பெருமாளும் தாயாரும் விளையாடுறதுக்காக அங்கங்க குன்றுகள் மலைகள் இவைகள்லாம் சீவை குண்டத்துல இருக்குமா. அங்கங்க பார்த்தோம்னா அங்கங்க ஒரு நதி, பெருமாள் என்னென்னலாம் நினைக்கிறீரோ அதெல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அங்கங்க தட்டாக்கங்கள் நந்தவனங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. சர்வதா அனுபூயமானபி அபூர்வவது ஆச்சரியம் உபஜனயத்பீஹி கிரீடாசைல சதசகசிரை அலங்கிருத்தை கைஷ்டித் நாராயண திவ்யலீலா சாதாரணை கைஷ்டித் பத்மவனாலயா திவ்யலீலா சாதாரணை சாதாரணைஷ்டித் சுகசாரிகாமயூர கோகிலாதிபிஹி கோமல கூச்சிதைஹி ஆகுலைஹி திவ்யோத்யான சதசகஸ்ரை ஆவ்ருதே. சிவிகுண்ட கத்தியத்துல பாஷ்யகாரர் சாதிக்கிறார், சிவிகுண்டத்துல அபூர்வவது சர்வதா அனுபூயமானைரபி அபூர்வவது ஆச்சரியம் உபஜனயத்பிஹி. எப்ப பார்த்தாலும் அந்த மலையை பார்த்துட்டே இருந்தாலும் கூட
சர்வதா அனுபூயமானபி அபூர்வபத்து ஆச்சரியம் உபஜனயத்பீன்னு இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கிறதா. அது எப்படின்னா கிரீடா சைல சதசகிரை அலங்கிருத்தை பெருமாள் விளையாட்டுக்காக இருக்கக்கூடிய மலைகள் ஒன்னு ரெண்டு இல்லை சதசகிரம்னு சொல்லி சொல்ற நூறாயிரம் மலைகள் ஸ்ரீவைகுண்டத்துல திகழ்கின்றன என்று பெருமானார் சாதிக்கிறார். அங்க இருக்கிற நிலையும் அப்படிதான், சுருத்திகள்லையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. பெருமாள் என்ன பண்றா அங்கேருந்து இங்க வரச்சே இந்த ஆயிரம் மலையில ஒரு மலையை இங்க கிரீடா செயலத்தை அங்கேருந்து அப்ராக்கிருத்தமான மலையை இங்க கொண்டு வரோம். திருவேங்கட மலை மீதி மலை மாதிரி இல்ல, இது அப்ராக்கிருத்தமான மலை, ஸ்ரீவைகுண்டத்திலேயே இருந்துட்டு இருக்கிற மலையை தான் இங்க பெருமாள் கொண்டு வந்துட்டே வராக அவதாரத்துல வரச்சேன்னு இப்படி ஒரு ஐதிஹியம், இப்படி ஒரு நிலை புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பரமபதாது ஆனீத கிரீடாசீலம் பாகம், அந்த கிரீடாசீலத்தினுடைய ஒரு ஏகதேசம் இங்க கொண்டு வந்தது ஒண்ணு. இன்னொன்னு சொல்ற, இந்த இடத்துல இந்த இடத்தை பத்தி சொல்ற வராக புராணத்துல சொல்லிருக்கு, துவாம் நிவேசியமஹி தேவீம் சேஷசி ரிஷே சுகாவகே லோகம் தொய் நிவேசியைவ தத்சகாயாந்தராதரானு இகாகதோஸ்மியம் தேவி கிமர்த்தம் துவமிஹாகதா. பூமி பிராட்டியை பார்த்து வராக சொல்ற, தாம் நிவேசிய மகிதேவி சேஷசீரஷே சுகாவகே, ஆதிசேஷன் மேல உன்ன சௌக்கியமா இருக்கும்படியாக உன்னை கிளப்தி பண்ணிருக்கேன். பூமிக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னாக்க, பூமி வந்து லொடல்டான் ஆடலாம் வேணாம் ஒன்னும் பண்ண வேணாம், ஆதிசேஷன் பூமி பிராட்டியை தாங்கின்றிருப்பு. லோகம் தொயி நிவேசியைவ தொத்சகாயான் தராதரானு, இந்த லோகத்தை தொயி நிவேசியன் உன்னிடத்துல இந்த லோகங்களை இருக்கும்படியாக பண்ணிட்டு உனக்கு சகாயமாக இந்த தராதரான பூமியை தரிக்கிறது, மலைகள்லாம் பூமியை தரிக்கிறதாக ஒரு இந்த மாதிரி ஒரு சொல்ற ஒரு வழக்கம், பூமி மலைகள் தான் பூமியை தாங்கின்னு இருக்குன்னு சொல்லி சொல்ற வழக்கம். இகாகதோ ஸ்மிஹம் தேவி கிமர்த்தம் துமிகாகதா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நீ என்னத்துக்கு என்னை பார்த்து வந்திருக்கன்னு பூமி பிராட்டியை பார்த்து பெருமாள் கேட்கிறேன். அதுக்கு பூமி பிராட்டி சொல்றார், மாம் சமுத்திரத்த பாதாளா சகசிரபுண சோபித்தே ரத்னபீட இவோத்துங்கே சரத்னே அனந்த மூர்தனி கிருத்வா மாம் சுஸ்திராம் தேவ தராச்சாபியன் நவேசயா மத்தாரணக்ஷமான் புண்ணியான் தொன்மையான் புருஷோத்தமா தேஷு முக்கியான் மகாபாகோ மதாதாரன் மதாதாரான் பதத்வமே. பூமி பிராட்டி சொல்ற, பெருமாள் பெருமாளை பார்த்து சொல்லச்சு, நீர் எனக்காகவே வராக மூர்த்தியாக அவதாரம் பண்ணு, மாம் சமுத்திரத்தியான். இந்த பூமி பிராட்டி அப்படியே இவளை பாதாள லோகத்துக்கு போயாச்சு, அவளால் நிலையில்லாதவளாக ஆயிட்டா, அவளை தூக்கி போயிட்டான், ராட்சசன் தூக்கி போயிட்டான். அப்போ அவருக்காக அவளை தூக்கி வந்து அங்கேருந்து சமுத்திரத்திய அதுலயே போன பூமி பிராட்டியை தூக்கி வந்து பாதாளாத்து சகசிரபண சோபித்தே ரத்னபீட இவோத்துங்கே சரத்னே நந்தமூர்தனி, அங்கேருந்து ஒரு பெரிய சிம்ஹாசனத்துல ரத்ன பீடத்துல உட்காத்தி வைக்கிற மாதிரி ஆதிசேஷன் தலைமையில என்ன உட்காத்தி வச்சுட்டே நேர் கிருத்வாமாம் சுஸ்திராம் தேவ தராஸ்டாபின் நிவேசையா. ஆதிசேஷன் மேல இருந்தா மாத்திரம் போறாது, இன்னும் அண்ணண்ட இன்னண்ட ஆடாத விழாத இருக்கிறதுக்காக இந்த தராதரங்கள்னு பேர், பூமியே தரிக்கிறதாக இருக்கக்கூடிய மலைகளையும் நேர் கிளத்தி பண்ணேர். இப்படி என்னை தரிக்கின்ற மலைகள்ல எவையவையெல்லாம் புண்ணியான் தொன்மையான் புருஷோத்தமான் எல்லாமே பெருமாளால தான் தரிக்கப்படுகிறது. அகில ஜெகதாதாராய கூர்ம ரூபிணே நாராயணாய நமஹான்னு
எந்த எல்லா லோகத்துக்கும் ஆதாரமாக இருந்திருக்கவர் சாட்சாத் நாராயணன் தான். அதுக்கப்புறம்தான் பாதப்பீடம் இருக்கு, சகசிரபணா மண்டிதாய் அனந்தாய் நாகராஜனாய் நமஹான்னெல்லாம் சொல்லி இதெல்லாம் அப்புறம்தான் சொல்றோம். ஆதார சக்தி கிரமத்துல வரச்சே அந்த ரீதியில வரச்சே பெருமாள் தான் எல்லாருக்கும் ஆதாரமாக இருந்திருக்கார். இந்த பூமி பிராட்டிக்கும் ஆதாரமாக தான் இருந்திருக்கார். இந்த பூமி பிராட்டிய மலைகள்லாம் தரிக்கிறதுன்னு சொல்லச்சு, மலைகள்லாம் பெருமாளுடைய ரூபமா. பூமி பிராட்டியை யார் தரிக்கிறாளோ எல்லாம் பெருமாளுடைய ரூபமாக இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்ற. அப்போ மத்தாரணாட்சமான் புருஷோத்தமா அதுல முக்கியமாக இருந்திருக்கிற மலைகள்லாம் என்ன, அதை பத்தி நீ சொல்லணும்னு கேட்கிற. பூமி பிராட்டி கேட்கறதுக்கு வராக புராணம் வராக சுவாமி சாதிக்கிற பதில் சொல்ற. சுமேரு ஹிமவான் விந்தியா மந்தரு கந்தமாதனா சாள கிராம சித்திரகூட மால்யவான் பாரியாத்திரக மகேந்திரோ மலய சஹ்ய சிம்ஹாதிரபிரைவத மிருபுத்திரோஞ்சனோ நாம சைல ஸ்வர்ணமயோ மகான் ஏதே சைலவரா சர்வே த்வதாதாரா வசுந்தரே. பூமி பிராட்டி, ஹே வசுந்தரே, பூமியில எத்தனையோ ரத்னங்கள்லாம் இருக்கு, மொத்த ரத்னங்களையும் தாங்கின்றிருக்கிறவர்களாக இருந்திருக்கிறவோ பூமி பிராட்டி, உனக்கு ஆதாரமாக இருக்கிற மலைகள்லாம் என்ன தெரியுமா? சுமேருஹு, மேரு பர்வத்தம், தங்கமயமாக இருக்கிற மேருது. ஹிமவான், விந்தியஹா, மந்திர பர்வத்தம், கந்தமாதனம். சாலக்ராமஹா, சாலக்ராமம் அந்த மலை. சித்திரக்கூட்டம், சுபகஸ் சித்திரக்கூட்டஹான்னு சொல்லிட்டு ராமன் எழுந்தருள் இருந்ததுனால அந்த சித்திரக்கூட்டத்துக்கே, சித்திரக்கூட்ட மலைக்கே ஒரு விசேஷம். மால்யவான், பெருமாள் எழுந்தருள் இருந்தது. மகேந்திர சிகரம், மகேந்திரம், இப்படி மலையம், சஹ்யாத்ரி, சிம்ஹாத்ரி இவைகள்லாம் உன்னை தாங்கின்றிருக்குன்னு சொல்லச்சே. கடைசியில சொல்ற, அஞ்சனோ நாம சைலகா ஸ்வர்ணமயோ மகான். அதுல அஞ்சனம்னு ஒரு மலை இருந்துருக்கு, அது ஸ்வர்ணமயமான மலது. அந்த மலையும் நீ இருந்துருக்கு. ஏதே சைலவரா சர்வே ஸ்வராதாரா வசுந்தரே. இதுல அஞ்சனோ நாம சைலகான்றது வேற எதுவும் இல்லை, இந்த வெங்கடாத்ரி தான். என்ன சொல்ற, ஸ்ரீவெங்கடாச்சலோ நாம வாசுதேவாலயோ மகன். அப்படி அந்த வசுந்தர பூமிக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறது. இதையும் மேல சொல்ல போறேன், வெங்கடாச்சலம்ன்றது இருக்கு. இப்போ அதே மாதிரி பிரம்மாண்ட புராணத்துல, அதாவது ஊகத்தினால ஆதிசேஷனாக இந்த மலை இருக்கு, திரிவேங்கட மலை இருக்குன்றது இருக்கட்டும், பிரம்மாண்ட புராணத்துல ஆதிசேஷனே திருவேங்கட மலையாக எழுந்துள்ளிருக்க என்பதாக சொல்ற. அது எப்படின்றதையும் பார்க்கலாம். சேஷோ கதமத பச்சாத்னு ஆரம்பிச்சு, உத்தரே சிகரே தத்ர சாநித்தியார்த்தம் ஜகத்வதே தபஸ்தேபே மகாகோரம் திவ்யம் வருஷசஹஸ்ரகம் தபசா தோஷிதோ தேவா பிரத்யக்ஷமஜாயத வரம் வரைய பத்ரேதி தேனோக்தேஷ ஆஹதம். ஆதிசேஷன் எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணேறான். இப்படி தபஸ் பண்ணதுனால பெருமாள் சந்தோஷம் அடைஞ்சு, பெருமாள் உனக்கு என்ன வரன் வேணும்னு ஆதிசேஷனை பார்த்து கேட்கிறேறான். எதி பிரசன்னோ பகவன்னு இதம்மே தேகி போ வரம், நாம் பண்ணின தபஸ்னால உமக்கு பிரீத்தி ஏற்பட்டது வாஸ்தவமா இருந்ததுன்னாக்க நான் பிரார்த்தனை பண்றேன், இந்த வரன்னு நேர் எனக்கு கொடுக்கணும்னார். யதாசேஷே மதங்கேத்வம் வைகுண்டே புவனேத்தமே புவனோத்தமே சைலாக்காரே சமத்தேகே நித்தியமத்ரவச பிரபோ. ஸ்ரீ வைகுண்டத்துல சவ்யம் பாதம் பிரசாதிய சிததுரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்யேதரம் இதர புஜம் நாகபோகே நிதாயன்னு அந்த ஆதிசேஷன் மேல எழுந்து உட்காந்துட்டு சகசிரபணா மண்டிபுத்தமாக இருந்துருக்கிற ஆதிசேஷன் மேல அவர் ஒரு காலம் தொங்க போட்டுண்டு, ஒரு காலம் மடக்கிண்டு, பின்னாடி ஒரு கையை ஆதிசேஷன் மேல ஊனிண்டு, இப்படி எல்லாம்
ஒரு கை ஊனிண்டு இன்னொரு கையால அபயஹஸ்தத்தை சொல்லிட்டு நமக்கெல்லாம் பயம் இல்லாமைய சொல்லிண்டு சங்க சக்கர பச்சாத் பாகுத்வயன பிரதிபட சபமும் தாரயன் சங்க சக்கரான்னு பிரதிபடத்தை நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியவைகளாக இருந்துருக்கிற சிவனை தாரையன் சங்க சக்கர இந்த சங்கன் சக்கரம் இவைகளையும் தரிச்சென்று பெருமாள் எழுந்துள்ளிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸ்ரீவைகுண்டத்துல எப்படியாக ஆதிசேஷன் எம்மேல மதங்கே எம்மேல நீர் எழுந்தருளி இருந்து எனக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தேரோ அதே மாதிரிதான் சைலாக்காரேச்ச மத்தேகே நித்தியமற்ற வசப்பிரபோ மலை உடம்பா மலையினுடைய உருவத்துல மலை உருவத்துல அமைந்துள்ள என்னுடைய தேகத்துல நேர் எப்பவும் சாநித்தியம் பண்ணணும் எப்பவும் நேர் இருக்கணும்னு ஆதிசேஷன் பிரார்த்தனை பண்ணேரா. அதனாலதான் அது சேஷாச்சலம் என்பதாக சொல்லப்படுகிறது. இது முழங்கால் முடிச்சுன்னு ஒன்னு சொல்லுவா. மலையே திருவிடம்பாய்னு அந்த மலையே ஆதிசேஷ ரூபமாக எழுந்தருள் இருக்க அந்த மலையே எம்பெருமான் ஆதிசேஷன்னு சொல்லுச்சு. அது ரெண்டு விதம். இங்க காஞ்சிபுரத்துல உலகநாத பெருமாள் சன்னதியில எழுந்தருள் இருக்க ஊரகத்தான்னு பேர் சொல்லுவா. அந்த உள்ளுக்குள்ள இந்த கர்ப்பகிரகத்த பார்த்தோம்னா இடதுகை பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு சன்னதி இருக்கும். அதெல்லாம் ஆதிசேஷன் எழுந்தருள் இருப்ப அந்த ஆதிசேஷன் ஆதிசேஷன்ல பெருமாளே சாஸ்திர பணாமண்டுக்கு ஆதிசேஷ ரூபமாக எழுந்தருள் இருக்க இங்கேயும் பெருமாளுடைய திருவுடம்பு இவர் ஆதிசேஷ ரூபமாக பெருமாள் எழுந்தருள் இருக்கார்ன்னு பாஷிகார திருமலைக்கு போய் அந்த திருவேங்கடமுடியான மங்களாசாசனம் பண்றதுக்காக போனேரம். இப்படி போகச்சே சிதறெல்லாம் போனேன். போன பிற்பாடு பார்த்தோம்னாக்க அந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிற அந்த திருமலையே அவருக்கு ஆதிசேஷனாக பெருமாளுடைய திருமேனியாகவும் ஆதிசேஷனுடைய திருமேனியாகவும் புலப்பட்டுதான். அந்த பாத விநியாசம் அது மேல காலை வைக்கிறதுக்கு அவர் அதுக்கு மேல இஷ்டப்படல. ஆனா மேல போய் பெருமாளை சேவிக்கணும். எப்படி சேவிக்கிறதுன்னா இந்த முழங்கால் முடிச்சுன்னு பேரு. இந்த முழங்காலாலேயே ஊனி 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 மேல போய் பெருமாளை சேவை செய்யறான். இப்பவும் நடந்து போகச்சே பார்த்தோம்னாக்க ஒரு பிரகாரம் போயிட்டு அந்த கடைசியில ஏறுற சமயத்துல பார்த்தோம்னா ரொம்ப மெட்டா இருக்கும், ரொம்ப நெட்டா இருக்கும் அந்த இடம். அந்த படிக்கட்டெல்லாம் ஏறுறது கொஞ்சம் மூச்சு வாங்கும். அது சில கரணயஸ்மின் அக்ஷத சுவாசவருத்தவ் அப்படி கமனயோக்கிய மாசம் ஆசாதயம்னு சொல்லி சொன்னார் சுவாமி தேசிகன். பா திருவேங்கடத்துல எப்ப இருக்கணும்னு சொன்னாக்க நம்மளுடைய கரணங்கள்லாம் நன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, நன்னா நடக்கிற மாதிரி இருக்கச்சு. அதே மாதிரி மேல மலைக்கு போனா மூச்சு வாங்காத நன்னா ஏறி போற மாதிரி இருக்கிற ஒரு சன்னிவேசம். அந்த முழங்கால் முடிச்சுள்ள இடத்துல ஏறி போனோம்னா மூச்சு வாங்கும். நமக்கு நம்மளால ஏறவே முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது. அந்த இடத்துல வரைச்சே எம்பெருமானார் அதை மலையா பாவிக்கல. ஆதிசேஷன் திருவுடம்பாகவும் பெருமாளுடைய திருமேனியாகவும் தான் பாவிச்சு அது மேல எப்படி பாத விநியாசம் பண்றதுன்னு சொல்லிட்டு முழங்காலாலேயே போனேருன்னு ஐதிஹ்யம். அப்படி அந்த மலையே வந்து ஆதிசேஷ ரூபமாக இருந்துருக்குன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்க்கணும் இந்த இடத்துல. இங்க பெருமாள் வராகம் தான் பிராச்சீனமாக அங்க எழுந்துள்ள இருந்தவர். இப்ப விஷ்ணு லோகத்துல இருந்திருக்கிற மகாலட்சுமி பிருகு மகர்ஷியினுடைய ஒரு அங்க வந்ததுனால அவருக்கு பெருமாள் அவர் விஷயத்துல நடந்திருந்ததுனால கோவிச்சுண்டு போயிட்டான்னெல்லாம் புராணங்கள் சொல்லுகின்றன. இதெல்லாம் விஷ்ணு லோகத்துல நடக்கிற நிகழ்வு, ஸ்ரீவைகுண்டத்துல நடக்கிற நிகழ்வு இல்லை. அதுக்காக இந்த மகாலட்சுமியை பெறுவதற்காக பெருமாள் தபஸ் பண்ற இடம் அது. அதனாலதான் இது அப்புறமா பெருமாள் எழுந்தருள் இருந்த இடமாக. இப்ப எல்லா லோகத்துல இருக்கிறவாளையும் அந்த பெருமாளுடைய திருவடியை சேவிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட வைபவ விசேஷத்தோடு எழுந்தருள் இருக்கிற இடம். ஆகையாலதான் விஷ்ணோர் வாசாத்து அந்த விஷ்ணுவாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் சீனிவாசனுடைய வாசஸ்தானமாக இருந்துருக்கிறதுனால சொல்ற.
வராக வாசாத்துன்னு சொல்லிட்டு போலாம். விஷ்ணோர் வாசாத்துன்னு என்ன என்னத்துக்காக சொன்னேர்ல ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் வரைச்சு விஷ்ணு சப்தம்ன்றது இருக்க விஷுல் வியாப்தம்ன்ற தாத்துல இருந்து ஏற்பட்ட நிஷ்பண்ணமான ஒரு சப்தம். வியாப்தின்றது எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறது தான் வியாப்தி. எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கிறது. திருவேங்கடம்னு சொல்லியாச்சுன்னாக்கா அப்போ சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன்னு சொல்ற. இது எல்லாம் எல்லா லோகத்துக்கும் திலக்கம் மாதிரி இருந்துட்டு இருக்கிற திருவேங்கடம் எல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. இப்படி திருவேங்கடத்தினுடைய பிரசித்தி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு தெரியப்படுத்துவதற்காக தான் விஷ்ணோர் வாசாத்னு விஷ்ணு சப்தத்தை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் பிரயோகம் பண்ணிருக்க. இன்னொரு விஷயம் பார்க்கணும். சகல ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத் ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலத்தை கொடுக்குறவா. ஆரோக்கியம் வேணும்னா சூரியன் இடத்துல இருந்து பெறணும், ஐஸ்வர்யம் வேணும்னா அக்னி இடத்துல இருந்து பெறணும், ஞானம் வேணும்னா தட்சிணாமூர்த்தியிட இருந்து பெறணும், மோட்சம் வேணும்னா மோட்சம் இச்சே ஜனார்தனாத் பெருமாள் இடத்துல இருந்து பெறணும்னு சொன்னார். ஆனா சகல பலப்பிரதோகி விஷ்ணு, அந்த தேவதைகள்லாம் ஏகைக்க பலப்பிரதா. பாஸ்கரன் சூரியன் ஆரோக்கியத்தை தான் கொடுப்பாரே தவிர மோட்சத்தை கொடுக்க மாட்டேன், அக்னி ஐஸ்வர்யத்தை தான் கொடுப்பேரே தவிர ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டேர் மோட்சத்தை கொடுக்க மாட்டேர். இப்படிலாம் இவாள்லாம் ஒவ்வொரு பலத்தை தான் கொடுக்குறவா. சகல பலப்பிரதோகி விஷ்ணுவும் எல்லா பலத்தையும் கொடுக்குறவராக இருந்திருக்கிறவர் விஷ்ணு திருவேங்கடமுடையான். திருவேங்கடத்துல எழுந்தருள் இருக்கிற ஸ்ரீனிவாசன். அதுக்காக தான் இந்த இடத்துல விஷ்ணோர் வாசாத்துன்னு சொல்லியிருக்கேன்னு. இந்த லோகம் மொத்தம் பிரசித்தி இருந்துட்டு இருக்கு விஷ்ணு சப்தத்தினால எல்லா இடத்துலையும் பிரசித்தமாக இருந்துட்டு இருக்குன்னு. அந்த பிரசித்தி எந்த ரூபமான பிரசித்தி வந்திருக்கு, என்னன்னு பிரசித்தி இருந்துட்டு இருக்கு. இதுல பாஷாந்தரத்துல சொல்லுவா ஃபேமஸ் நோட்டோரியஸ்ன்னு சொல்லி சொல்லுவா. இந்த விபரீதத்துல கூட பிரசித்தின்றது வரும். அந்த மாதிரி இல்ல, பெருமாள் விஷயத்துல எப்படிப்பட்ட பிரசித்தி வந்திருக்குன்னா திருவேங்கட மலையில போய் அந்த எம்பெருமான சேவிச்சோம்னா அந்த எம்பெருமான இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டோம்னாக்க நம்மளால அடைய முடியாத பலன் எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். அவர் தான் சகல பலப்பிரதனாக எழுந்தொள்ளியிருக்கார், எல்லா பலத்தையும் கொடுப்பவராக எழுந்தொள்ளியிருக்கார். அதுக்காக தான் விஷ்ணோர் வாசாத்துன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்க. இப்படி பெருமாளுக்கு வாசஸ்தானமாக இருந்துருக்கு, பெருமாளுடைய இருப்பிடமாக வாசஸ்தானம்ன்றது சொல்லச்சே. இது ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு போற இடம் இல்லை, நிரந்தரமாக இருந்துருக்கிற இடம், ரொம்ப பிடிச்சு இருக்கிற இடம். மாயாவி பரமானந்தம் தெப்பா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயா சகமோதே. மாயாவி பரமானந்தம் தெப்பா வைகுண்டம் உத்தமம் பெருமாளுடைய குணங்களை பெருமாளுடைய ஒரு லீலைகளை நம்மளால யாராலையும் எண்ணியே பார்க்க முடியாது. அத்தியாச்சரியமான ஒரு லீலைகள். எல்லாரும் ரொம்ப சௌக்கியமா இருக்கிற இடத்தை விட்டு யாரும் இந்த இடம் ரொம்ப சௌக்கியமா இருக்கு கஷ்டமா இருக்கிற இடத்துல யாருமே வரவே மாட்டார். அந்த ஜீவைகுண்டம் அபராகிருதமான ஜீவைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்துட்டேராம். தெக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே. சரி, ஏதோ நிர்பந்தத்தினால வேற இடத்துல வந்துட்டா கூட ஏதோ பல்ல கடிச்சுட்டு இருந்துட்டு இருப்போம்னு இருக்கிறா அப்படின்னா ரமயா சகமோதே சுவாமி புஷ்கரிணி தீரே. இங்க இருக்கிற வராக புஷ்கரணி சுவாமி புஷ்கரணின்னு ரெண்டு புஷ்கரணி இருக்கு. அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய தீரத்துல திருவேங்கடமுடியான் எழுந்தருள் இருக்கார். வராக புஷ்கரணியினுடைய கரையில வராக பெருமாள் எழுந்தருள் இருக்கார். ரமயா சகமோதே பிரிய பிராட்டியாரோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஜல் ஜல்லுன்னு அந்த இடத்துல சாயங்காலமானாக்க அந்த கரையில அவர் பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான் திருவேங்கடமுடியான். இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆகையால வாசாத்துன்னு சொல்லச்சே அவர் விரும்பி இருக்கிற இடம் இதுன்னு. இன்னொரு சுவாரஸ்யமும் முதல்லயே நான் சொல்லிட்டேன் நானு.
பெருமாளுக்கு இது விளையாடுற ரமையா சக மோதத்தை பிராட்டியோடு கூட விளையாடுற இடமா இருக்குன்னாக்க சிவைகுண்டத்துல இருந்துருக்கிற அந்த லீலா சப லீலா மண்டபம் லீலா மண்டபமா இருக்கிற லீலா சதம் கிரீடா சைலங்கள் அந்த ஆயிரக்கணக்கில் இருக்கிற லட்சக்கணக்கில் இருக்கிறதுல இருந்து ஒரு அம்சத்தை இங்க கொண்டு வந்துட்டார். இங்கேயும் அந்த திருவேங்கட மலையும் சாதாரண பிராகிருத மலை இல்லை, அது அப்ராகிருத்தமான மலை. இது ரெண்டும் நம்போ. இதனால அந்த திருவேங்கட மலை இருக்க தூரேந்து பகுச்சே மலை தெரிய போறது இந்த மலை தான் ஆதிசேஷன் சொல்லி சொல்ற. பெரியவாள்லாம் கூட அந்த காலத்துல திருமலையில பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தா, ஆனா திருமலையில நித்தியவாசம் பண்ணினது கிடையாது. கீழேந்துதான் போய் திருமலையில போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவாங்களாம். இன்னைக்கும் திருமல நம்பிகள் திருமாளிகைன்னு சொல்லிட்டு இந்த கீழே கோவிந்தராஜன் சன்னதிக்கு எதிர தேரடிக்கு எதிர சன்னதி ஒரு இடம் இருந்துருக்கு. திருமல நம்பிகள் தான் திருவேங்கட முடியானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணு எல்லாம் பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவள்லாம் மலையிலேயே வாசம் பண்ண மாட்டான் அவ. அப்போ என்ன மலையில போய் அசுத்தம் பண்ணக்கூடாது, மலைக்கு போயிட்டாங்கனாக்கா அங்க நேர போய் சேவிச்சுட்டு அப்படியே வரணும்ன்றது தானே தவிர அங்க போய் இதெல்லாம் பண்ண தப்பு, எந்த ஒரு தப்பு காரியமும் மலையில பண்ணக்கூடாது. அது பெருமாளுடைய திருமேனி, ஆதிசேஷனுடைய திருமேனி. இப்படி பெரியவாள்லாம் பாவிச்சுதான் பெருமாள் மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்த. விஷ்ணோர் வாசாதே அவனி வகநாதே, அவனின்னா பூமி, பூமிய தாங்கின்றிருக்கிறதுனாலன்னு அர்த்தம். இத தரிக்கிறது பாதாளத்துல இருந்திருக்கிற அனந்தம் ஆதிசேஷன் ஆயிரம் தலைகளோட கூட அது நல்லா விஸ்தாரமா ஆக்கிண்டு பூமி பிராட்டிய தாங்குற அது வாஸ்தவம். ஆனா மலைகள்லாம் கூட பூமியை தாங்கிறதுன்னு சொல்றோம், அதுக்கு பேரே பூபருத்துன்னு பேரு. அது எதனாலன்னு கேட்டா, இப்ப இந்த கான்கிரீட் கட்டடங்கள்லாம் கட்டாளம் இல்லையா, கீழே கடகால் போடுற மாதிரி அதை கட்டினாக்க கீழே போனாக்க அந்த பில்லர்லாம் கட்டுற மாதிரி இந்த மலை அந்த பில்லர்லாம் கட்டுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த வீடை தாங்கிறதுக்காக தான் அந்த பில்லரே கட்டுறது. அதே மாதிரிதான் இந்த பூமியை தாங்கிறதுக்காக தான் மலைகள்லாம் இருந்துருக்கு. இந்த சமுத்திரத்தின் நடுவுல ஒரு படகாட்டம் இருந்துருக்கு, அதனால இந்த பூமி இருக்கச்சே இது மறுபடியும் மறுபடியும் அந்த படகு இந்த சமுத்திரத்துல மூழ்கி போகாது இருக்கிறதுக்காக அங்கங்க அந்த பில்லர் போட்ட மாதிரி அங்கங்க மலைகள்லாம் இருந்து அந்த மலைகள்லாம் பூமியை தாங்கிட்டு இருக்கிறதுன்னு ஒரு ஐதிஹ்யம் இப்படி சொல்லிட்டு பெரியோர்கள்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு. இந்த ஸ்தாபனம் மலைகளுடைய ஸ்தாபனம் எப்படி வந்ததுன்னா பெருமாள் தான் இப்படி பண்ணி வச்சேன்னு அர்த்தம். அததான் இந்த இடத்துல பூமி பிராட்டியே பிரார்த்தனை பண்ணான்னு சொல்லச்சே யாரெல்லாம் என்ன தாங்கிட்டு இருக்கேன்னாக்கா சுமேரு ஹிமவான் விந்தியா மந்தரஹான்னு சொல்லச்சே திருவேங்கடமலையும் சொன்னார். இப்படி வராக புராணத்திலேயே சொல்லியிருக்கிற மலை இந்த மலை பூமேர் வகநாத் அவனி வகநாத். இது ரெண்டாவது காரணம். சரி, இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கிறதுனால இது பூமி தாங்கிட்டு இருக்கிறதுன்றது பலவிதமாக சொல்றது. இதுல நிறைய மரங்கள்லாம் திகழ்கின்றன இந்த மலையில, சாதாரணமான மலை இல்லை, நிறைய மலங்கள் மலையெல்லாம் இருக்கு, மரங்கள் கொடிகள் பழங்கள் இதெல்லாம் இருந்துருக்கு. இப்ப இந்த மாடெல்லாம் மேயறதுக்கு உண்டான புல்லு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த மேகங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்துருக்கு. இந்த மலைகள் தான் இந்த பூமியில இருக்கக்கூடிய பல நதிகளுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருந்துருக்கு. இப்படி எல்லா இடத்துலையும் வன சமிருத்தியினாலையும் இப்படி ஏகாந்தமாக இருந்துருக்கிற மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்றதுக்கு ஏற்ற இடமாக இருக்கு. இப்படி பல பிரகாரமாக இந்த மலைகள்லாம் பூபரணம் பூமியை பரிக்கிறது, பூமியை தாங்கின்றிருக்குன்னு அர்த்தம். இது இதெல்லாம் வந்து எல்லா மலைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயம். விஷ்ணோர் வாசாத்துன்னு சொல்லச்சு
இங்க ஒரு சாமானியமான ஒரு விஷயம் அதாவது ஆதிவராக க்ஷேத்திரமாக இருக்கிறபடினால பெருமாள் வாசம் பண்ற இடம்ன்றதுல அது ஒண்ணுதான் சொன்னார் அடுத்தது இந்த மலைக்கு எல்லா மலைகளுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய தர்மம் அவனி வகனத்துவம் பூமியை தரிக்கிறதுன்றது ஆதிசேஷனுக்கே இருக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு தர்மம் ஒரு தனிப்பட்ட ஒரு நிலை என்னன்னு கேட்ட பத்தரத்னை சிரோபிஹி பத்தரத்னைஹி எப்பவுமே ஆதிசேஷனுடைய தலைகள்ல ரத்னங்கள் எப்பவுமே இருந்துருக்குமா அதுதான் ஆதிசே இந்த மலைக்கு ஒரு உண்டான விசேஷம் ஆகையால இந்த மலையில சிரோபிஹி பத்தரத்னைஹி பல முடிகள் இதுல பார்த்தோம்னா பல சிகரங்கள் இருக்கு அந்த சிகரங்கள் எல்லாம் அது அப்படியே ரத்னங்களாக இருந்துருக்குன்னா சிந்தாமணிகள் பகரில்லை பகல் செய் திருவேங்கடத்தானே நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ற ராத்திரி பகல்ன்ற ஒரு பேதமே தெரியாதான் திருவேங்கட மலையில ஏன் இப்படி எல்லா ஊர்லயும் தானே ராத்திரி வந்தா ராத்திரியா இருக்க போறது பகல்னா சூரிய வெளிச்சம் இருக்க போறது ராத்திரினா சூரிய வெளிச்சம் இல்லாமல் போக போறது இது எல்லா ஊர்லயும் நடக்கிற நிகழ்ச்சி தானே இந்தூர்ல ராத்திரியே இருக்காதுன்னு என்ன இது என்ன வந்து இந்த நார்வே மாதிரி ஏதான ஒரு பிரதேசம்னா அங்க அஸ்தமனமே இல்லாத ஒரு பிராந்தம் இருக்குன்னு சொல்லல அண்டார்டிகா எல்லாம் சொல்றாள் அந்த மாதிரி இது பிரதேசமானா இது இது இங்கதானே கட்டகரைக்கு மேல இருக்கிற பிராந்தம் தானே இங்க இருக்கிறது போய் அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்படுமன்னா இங்க ரத்னங்கள்லாம் இருந்துட்டு இருக்கா அந்த ரத்னங்கள்லாம் ராத்திரிக்கும் பகலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் எல்லா சமயத்திலயும் இருக்கும் பகல்னு சொன்னா சூரிய பிரகாசத்தினாலதானே பகல்னு சொல்ல போறோம் அப்படி இல்லை அது ராத்திரிக்கும் பகல் அந்த ரத்னங்கள்லாம் எப்பவுமே பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனால ராத்திரிக்கும் பகலுக்கும் வித்தியாசமே இல்லாத இருந்துருக்குன்னா இது சத்தியம்தான் இன்னைக்கும் நம்ம திருவேங்கட மலைக்கு போய் பெருமாள் தேவிக்கு போனோம்னா அந்த ராத்திரி பகல்ன்றதே நமக்கு தெரிய மாட்டேன்றது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்டதாக பத்தரத்னைஹி சிரோபிஹி இப்படி மூன்று காரணங்களாலே அயம் சாட்சாத் சேஷா அயம் பர்வதா இந்த மலையானது இந்த மலை எப்படி இருக்கு ஒரு மேற்கு பக்கம் பல சிகரங்களோட தலைபாகம் மாதிரி இருந்துருக்கு கிழக்கு பக்கம் பார்த்தோம்னா வால் மாதிரி நீட்டின்று இருந்துருக்கு இப்படி இருக்கிறதுனால இந்த இடமானது ஆதிசேஷம்தான் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று சொல்ற சம்யக்கு உன்னியமான இப்படி மகான்கள்லாம் இந்த மலையை பார்த்து இந்த மலை ஆதிசேஷந்தான்னு ஊகிக்கிற அவ ஊகிக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருந்துருக்குன்னு அர்த்தம் சேஷ சாட்சாதயமிதி ஜனைஹி சம்யகுன்னியமான அப்ரைரியுக்தோ அலகுபிஹி அச்சிராகன் முக்த நிர்மோக கல்பைஹி இதுக்கு மேல ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த மலையில இருந்துருக்கு மலையில மேகங்கள்லாம் தவழ்கின்ற இடம் மேல விண்ணில மேலாப்பு விரித்தா போன்னு ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ற ஆண்டாளும் பார்த்து அந்த மேகங்களை பார்த்துதான் சொல்ற உங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியம் இருந்துருக்கு திருவேங்கடமுடியான் எழுந்துள்ள இருக்கிற அந்த மகளோட சிகரங்களோட கூட தவழும்படியான பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு எப்போ அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்க போறதுன்றத நீங்க எல்லாம் கேட்டு சொல்லுங்கன்னு அந்த மேகத்தை பார்த்து சொல்லி சொல்ற ஆண்டாள் இப்படி எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துற மேகம் மேகங்களை பார்த்தோம்னாக்க ஹம்சத்துக்கு பயம் ஏற்கனவே சொல்லிட்ட என்னன்னா பா லங்கைக்கு போகன்னு சொல்றியே லங்கையில பார்த்தோம்னாக்கா நிறைய மரம் செடி கொடிகள்லாம் இருந்துருக்கு எப்ப பார்த்தாலும் வெஷ்டியா இருந்துருக்கு மழை பெஞ்சுருக்கு மேகம் என்னுடைய எதிரியா இருந்த மயில்களுக்கெல்லாம் கொண்டாட்டமா இருந்துருக்கும் அம்சத்துக்கும் மயிலுக்கும் பிடிக்காது பட்சிக்குள்ள இருந்துன்னாக்கா இந்த பட்சியில பார்த்தோம்னா மயிலுக்கும் அம்சத்துக்கும் ஒரு விசேஷம் என்னன்னா ரெண்டும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு
ஆனா துவனி வந்து ஹம்சத்தினுடைய குரல் தான் அழகா இருக்குமா, அந்த கேட்கறதுக்கு இனிமையா இருக்குமா. மயிலினுடைய சப்தம் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், ஒரே பயங்கரமா இருக்கும், ஒரு கேட்க பக்கன்னு இருக்கும் அதுல வரச்சே மயிலினுடைய குரல். இப்ப அதுக்கு அப்ப சொல்லச்சே சொல்றேன், இதே ராமரே சொல்றேன், அங்கெல்லாம் போனா மழைக்காலம்லாம் இப்ப போயிட்டு மயிலெல்லாம் ரெக்கெல்லாம் அந்த இறகெல்லாம் அப்படியே ஒதுந்து போய் அது இருக்கிற இடத்த விட்டே வெளில வர முடியாத ஒரு ஸ்தித்தில மயில்கள்லாம் இருக்கும், நீ பாட்டுக்கு சுதந்திரமா போயிட்டு வரலாம் லங்கைக்குன்னு இப்ப சொன்னேன். இப்ப இவருக்கு பயப்படும் ஹம்சம் பயப்படுற ஒரு இடமா இருந்துட்டு மேகங்கள்லாம் தவழ்கின்ற அந்த மலையை பாரு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னச்சே, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், பசங்களுக்கு பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி இருக்கிறது, இது சந்தோஷமா கொடுக்கும், பயந்தானே வரும், வழியில இப்படி இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி சொன்ன. அதுக்குதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, அப்ரைர்யுக்தா லகுபிஹி அசிரோன்முக்த நிர்மோக கல்பைஹி. அங்க மேகம் இருக்கும் இல்லைன்னு சொல்லல, நீ போற வேளையில எப்படி இருக்கும்ன, இது சரத்காலமானம் போயிடுனால அதெல்லாம் அப்படியே விளவிளையல்னு இருந்துருக்கோன்னு சொல்லிட்டார். நீ கண்ணங்கரையில்னு மேகம் வருஷோன்முகமாக இருக்கிற மேகத்தை பார்த்துதான் நீ பயப்பட போற, அப்படி இல்லை இங்க இருக்கிற மேகம், இதை தாண்டி போயிட்டு இது ஜலம்லாம் போயிட்டு விளவிளையல்னு சரச்சந்திரன் மாதிரி விளவிளையல்னு இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம் அது. இது எப்படி விளவிளையல்னு இருக்கும்னா, அதன் திருஷ்டாந்தத்தையும் பாம்பு திருஷ்டாந்தத்தையே கொண்டு வந்தது. எப்படி மலை ஆதிசேஷமாக இருக்கு, ஆதிசேஷ ஸ்வரூபமாக மலை இருக்குன்னு சொன்னேரோ அதே திருஷ்டாந்தத்தை கொண்டு வரேறான். அச்சிரோன் முக்த நிர்மோக கல்பைஹி லகுபிஹி, அச்சிரோன் முக்த நிர்மோக கல்பைஹின்னா பாம்பு எல்லாம் சட்டை உரிக்கிறதுன்னு சொல்லிக்கிறது, தோல் உரிக்கிறதுன்னு சொல்லுவா அத, அந்த தோல் வெள்ளவிடையேன்னு இருக்கும், அந்த பாம்பு தோல் உரிச்ச இடம் பார்த்தோமானாக்கா இது ஆதிசேஷன் தானே, இந்த மலை இந்த ஆதிசேஷன் தோலை உரிச்சேர்னாக்கா அந்த தோல் எப்படி வெள்ளவிளையல்னு இருக்குமோ அப்படி மேகங்கள் மொத்தம் வெள்ளவிளையல்னு இருக்க போறது, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ரைரியும் அதுவும் அச்சிராத்துன்னு சொல்லி சொல்லிட்டேன், அப்பதான் சட்டை உரிக்கிறது, பாம்பு அப்பதான் சட்டை உரிக்கிறதாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அது எப்ப சட்டை உரிக்கும்னு கேட்டோம்னா, அது எல்லா ஐதிஹியம் தான் யார் பார்த்திருக்கா என்ன பண்ணிருக்கான்னு சொல்ல முடியாது. இந்த பாம்புகள்லாம் சந்தோஷமாக இருந்ததுன்னாக்க அந்த சந்தோஷத்துக்கு அப்புறமா, அந்த சந்தோஷமாக இருந்த காலத்துக்கு அப்புறமா அந்த சட்டையை அந்த தோலை உரிக்குமா, அதன் அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்துருக்கு. இது இப்போ அது அந்த இடத்துல நீ பார்த்தீங்கன்னா நீ பயப்பட வேண்டியது இல்லை சொன்னார். அதுக்கப்புறமா இன்னொருக்கு ஒரு விசேஷம், இங்க லகுபிஹின்னு ஒரு வார்த்தை சொல்லி சொல்றேன், லேசாக இருக்கு. மேகங்கள்லாம் எப்ப கனமா இருக்கும்னாக்க நீர் கொண்டு இருந்ததுனாக்க அது கனமா இருந்துருக்கும், இப்ப லகுபி இது ரொம்ப லேசா போயிடுத்து, இப்பதான் சட்டை உரிச்ச பாம்பனுடைய தோல் மாதிரி வெள்ள விளையல்னு இருந்துருக்கு, இப்படிப்பட்ட மேகங்களோட சேர்ந்திருக்கிற அந்த ஸ்தலம். அக்ரே பாவி நீ போயிட்டே இருக்கிட்டே உன் கண்ணுதிர இது தெரிய போறது, ததனு நயனே ரஞ்சயன் நஞ்சனாத்ரி, அந்த அஞ்சனாத்ரியானது கண்களுக்கு ரஞ்சயன் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அஞ்சனம் அப்படின்னா மைன்னு அர்த்தம், பெண்கள்லாம் கண்ணு கெட்டுக்கிறாள அது மை, புருஷாலெல்லாம் கூட கண்ணுக்கு மை இட்டுக்கலாம், இட்டுக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது, என்னமோ புருஷாலெல்லாம் இட்டுக்கிறது இல்லை அவ்வளவுதானே தவிர, ஆனா அந்த மை இட்டுக்கிறதுன்றது கல்யாணத்தன்னைக்கு அது விரதத்துல சொல்லிருக்கு, மை இட்டுக்கிறது ஒரு அதாவது பிரம்மச்சாரியா இருந்துருக்கிறவா வெத்தலை பாக்கு போடக்கூடாது, மை இட்டக்கூடாது, இது அலங்காரம் பூ வச்சு கூடாது, இதெல்லாம் பிரம்மச்சாரிக்கு, அவன் கிரகஸ்தனா போறான்னு அதுல வந்து சமாவர்த்தனம் பண்ணிக்கிச்சு, அவன் மை இட்டுக்கிறது பூ வச்சுக்கிறது
மணியெல்லாம் போட்டுக்கிறது, கழுத்துல மணியை போட்டுக்கிறது, கையில பிரேஸ்லெட் கட்டிக்கிற மாதிரி பாதரமணின்னு சொல்றது. பாதரமணின்னா இளந்த பழத்தினுடைய கொட்டை, அந்த கொட்டையில ஓட்டை போட்டு அதை கையில கட்டிக்கணுமா, அது கட்டிருந்தா இப்ப பிரேஸ்லெட் மாதிரி அது. இதெல்லாம் அலங்காரமாக சொல்லிருக்கு. அந்த சமாவர்த்தனத்துல வரைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு வரணும், கொடை பிடிச்சுக்கிறது இதெல்லாம். இததான் இன்னைக்கும் கல்யாணத்தும் போது மாமியார் மையிட்டு விடுவா. இது மைய, இது ரெண்டு விதமான மை வச்சுக்கோங்களேன். இந்த கண்ணுக்கு மை இட்டாருனாக்கா, சில மை இட்டோம்னாக்கா நம்மள மயக்கம், இது யதாவசித்தமா இருக்கிறது தெரியாத பண்றது. இந்த பொண்ணுனுடைய காரியங்கள்லாம் எப்படி இருந்தாலும் உனக்கு நன்னாவே இருக்கட்டும், நல்லதாவே உன் கண்ணில் புலப்படட்டும்ட்டு மாமியார் நமக்கு மையிட்டு விடுறாளாம். இது ஒரு பிரகாரம். இதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற அஞ்சனாதிரின்னு சொல்லி, ரஞ்சயன் அஞ்சனாதிரின், நயனே அஞ்சனம், கண்ணுக்கு அலங்காரமாக இருக்கிறது மையி. அந்த மாதிரி இங்க அஞ்சனாதிரின்னு இதுக்கு பேரு உன்னை சந்தோஷப்படுத்துவதாக இருந்துருக்க போறதுன்னு அர்த்தம். ஹனுமாருடைய தாயார் அஞ்சனன்னு பேரு. அவள் இங்க தபஸ் பண்ணாளாம் எத்தனையோ நாள், அந்த தபஸ் பண்ணதுனாலதான் இந்த மலைக்கு அஞ்சனாதிரின்னு பேருன்னு சொல்லி சொல்ற. இப்ப ஹம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஹனுமாரும் இவ ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பண்றான். ஹனுமார் முதல்ல போய் பிராட்டி இருக்கிற இடத்தை காண்பிச்சுட்டு வந்து பார்த்துட்டு வந்து திருட்டா சீதான்னு சொல்லி சொன்னார். இப்ப ராமர் ஹம்சத்தை அனுப்பிச்சு வச்சு சீதைக்கு சந்தேகம் சொல்லி இதோ வந்துட்டே இருக்கேன்னு போய் சமாச்சாரத்தை சொல்ற சமம் இதுக்கு. அதுக்கு ஹம்சத்தை அனுப்பிக்கிறார். இவ ரெண்டு பேரும் பிராத்தாக்கள் மாதிரி தான். இப்படி ஹம்சமும் ஹனுமாரும், இவளுக்கு அம்மாவா இருந்துருக்கிறவா அஞ்சனா, அந்த அஞ்சனாதிரியாக இருந்துருக்கிற அம்மாவாத்துக்கு போனாக்கா எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. சின்ன பசங்களா இருக்கிறவெல்லாம் பாட்டியாத்துக்கு போனோம்னா, தாத்தா மாதா மகனாத்துக்கு போனோம்னா ரொம்ப சந்தோஷம், இந்த பேரம் வந்துடுத்துன்னு அந்த பாட்டியும் தாத்தாவும் எல்லாம் பண்ணி கொடுப்பா. அது நல்லா சுயேட்சையா சந்தோஷமா இருந்துருப்பாள் இல்லையோ, அந்த மாதிரி நீயும் சந்தோஷமாக உன் கண்ணுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்துக்கு போய் அங்க உனக்கு இந்த அஞ்சனாதிரியை உனக்கு கண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நீ பார்த்துட்டு போகணும்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா அந்த திருமலையில போய் என்னென்ன பண்ணணும்ன்றத பத்தி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். இப்படி விஷ்ணோர்வாசாதவனி வஹநாதே பத்தரத்னைஹி சிரோபிஹி சேஷ சாட்சாதயமிதி ஜனைஹி சம்யகுன்னீயமானஹ அப்ரைர்யுக்தோ லகுபிஹ அசிரோன்முக்த நிர்மோக கல்பைஹ அக்ரே பாவி ததனு நயனே ரஞ்சயன் அஞ்சனாத்ரிஹி. உத்தமஸ்வாமி வியாக்கியானத்துல இதுவரைக்கும் இருந்த 20 ஸ்லோகங்கள்லையும் ஆச்சாரியனாக அம்சத்தை பாவிச்சு, ஆச்சாரியனை எப்படி எல்லாம் அந்த வழியில ஆச்சாரியார்கள் பண்ற காரியங்களை பத்தி சொல்லி சொல்றார் இந்த ஸ்லோகங்கள்ல வரைச்சே. ஆகையால சம்சாரத்துல இருந்துருக்கிறவாள் எல்லாம் அவளை உஜ்ஜீவனப்படுத்தணும், அந்த நல்வழிப்படுத்துறதுக்காக தான் உம்மா அனுப்பிக்கிறேன்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு அந்த ஆசை, அந்த ஆசையினால அவரை அனுப்பிக்கிற. அதே மாதிரிதான் இந்த ஹம்சத்தை லங்கைக்கு அனுப்பிக்கிறது இதெல்லாம் சொல்றது. அதனால சமுச்சித ஆச்சாரிய பிரேரணம் பண்றார். அவருடைய ஆச்சாரிய பிரேரணம் பண்ண பிற்பாடு அவரை பண்ண வேண்டிய உபதேசங்களை பத்தி சொல்ற, எப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் இருக்கணும்ன்றத சொல்லி சொல்ற. இப்ப நம்மாழ்வார் மாதிரி இருக்கிற ஸ்ருதி சுபகமாக இருக்க, காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சொற்களால எல்லா ஜனங்களையும் ஆகர்ஷிக்கும் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஆச்சாரிய லட்சணத்தெல்லாம் சொல்லி சொல்ற, அவள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதே அது அந்த மாதிரி இன்னும் சித்தம் சத்தம்பிரதாய சிரதி மணக்கம்னு சொல்லி இருக்கு. ஆச்சாரியாளா இருக்கிறவா யார வேணா சிஷ்யாலா சேர்த்துக்க கூடாது, எல்லாரையும் அவளை பரீட்சை பண்ணிதான் சிஷ்யாலா சேர்த்துக்கணும். அதே மாதிரி இன்னும் ஆச்சாரியாளாக இருந்துருக்கிறவா இந்த இடத்து ஏதோ இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு போலாமேன்னு நினைக்க கூடாது. அந்தந்த பிராந்தங்களுக்கு போய் அங்கங்க சிஷ்யாலெல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக போனோம். சிஷ்யாள்லாம் பாமரவளாக இருந்துட்டு இருப்பான், அவளுக்கு ஒன்றும் தெரியாதவாளா, இடக்கை வழக்கை தெரியாதவாளாக இருந்துட்டு இருப்பான். இவாளுடைய உபதேசத்தினால அவளை நல்வழிப்படுத்தணும். அதோடு இல்லாத அந்த சாஸ்திர அனுமித சிஷ்ய பாரதந்திரியம்,
சிஷ்யர்களுடைய சிஷ்யர்கள் என்ன சொல்றாளோ அவ சொல்றதை செயல்பாடா இருப்பா. அதுக்காக எல்லாத்தையும் எல்லாம் பண்ண மாட்டா. அந்த சாஸ்திரத்துல சொல்லக்கூட கூடிய அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்ல சிஷ்ய பரதந்திரளாக இருந்திருக்கிறவாவா. அந்த திவ்ய தேசம் தீர்த்தம் இதெல்லாம் பத்தி வரிசையா சொல்லிட்டு வந்தேர். இது வரைக்கும் இப்போ ஹம்சத்துக்கு வரைச்சு திவ்ய தேசத்தை பத்தி சொல்ல போறேன். இப்படி திவ்ய தேசங்களை பத்தி சொல்லச்சு ஆச்சாரியாளா இருக்கிறவளுக்கு திவ்ய தேச யாத்திரைன்றது ஒரு பிரதானமான ஒரு விஷயம். அங்கங்க போய் அங்கங்க இருக்கிற ஒரு சிஷியால் எல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்காக போகணும். அங்க இருக்கிற எம்பெருமான் மங்களாசாசனம் பண்ணிண்டு அந்த திவ்ய தேசத்துல இருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாயிண்டு சிஷியர்களையும் நல்வழிப்படுத்தணும்ன்றது தான் இதுக்கு மேல சொல்ல போற விஷயம். ஆகையால இந்த இடத்துல இதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த திவ்ய தேசங்களை பத்தி சொல்ல போறேன். அதான் நாமளும் அனுபவிக்கணும். இது சொன்ன பிற்பாடு இதுல ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் திருவேங்கடமுடையான் விஷயமா, அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் விஷயமா பத்து ஸ்லோகம் சொல்ல போறே சுவாமி தேசிகன். அதுல தவனோத்சவம்னு ஒரு உற்சவம், அந்த உற்சவத்தை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணிருக்கே. அந்த உற்சவம் சொல்ற இப்ப வந்துடுத்து தவனோத்சவம். இப்ப மாசி மக்கம் பௌர்ணமி ஆன பிற்பாடு அதுக்கப்புறமா அதுல இருந்து மூணு நாள் மறுநாள்ல இருந்து மூணு நாள் தவனோத்சவம்னு பெருமாள் தோட்டத்துல எழுந்தருளி, தேவப்பெருமாள் தோட்டத்துல எழுந்தருளி, பெருமாளின் தாயாருமா எழுந்தருளி அங்க பதிவுலாத்தெல்லாம் நடக்கும். அத சுவாமி தேசிகனும் மங்களாசாசனம் பண்ணிருக்கே. இப்பவே நான் முன்னையே சொல்லிவிடுறேன், அந்த தவனோத்சவத்துல போய் எல்லாரும் பெருமாளும் தாயாருமா எழுந்தருள் இருக்கிற சேத்தியில நாமளும் சேவிச்சு தன்ய தன்யர்களாக ஆகணும். யாருக்கெல்லாம் முடியுமோ அவெல்லாம் போய் சேவிச்சுட்டு வரணும். அங்க சொல்ற அங்க தாயாரும் பெருமாளும் தோட்டத்துல பதிவுலாத்தல் நடக்கும். நீ எதனா ஒரு கைங்கரியம் பண்ணணும், ஒன்னால கைங்கரியம் பண்ணக்கூடிய கைங்கரியம் என்னன்னாக்க உன்னுடைய ரக்ககளால பெருமாளுக்கு விசிறி விசிற திருவான வட்ட கைங்கரியத்தை நீ பண்ணிட்டு போகணும்னு சொல்லி சொல்ற. அதுல எல்லாம் அது அதுக்குள்ள இன்னும் அடுத்த வாரத்துக்குள்ள காஞ்சிபுரம்லாம் வராது. இருந்தாலும் முன்னையே இதை போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாக்க இதெல்லாம் இப்படிதான் தேசியன் மங்களாசாசனம் பண்ணிருக்கேன்றது அப்புறமா நமக்கு நினைச்சிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். யாருக்கெல்லாம் முடியுமோ அவெல்லாம் அந்த தவனோத்சவத்தையும் போய் சேவிச்சுட்டு வரணும்னு பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுகிரகமும் பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.